இனிய மாலை வணக்கம் எல்லாருக்கும். நான் டிராவலில் எப்பவுமே யூஸ் பண்ணுற ஒரு வரைஞ்சி எழுதி டாக்குமெண்ட் பண்ணுற ஒரு பழக்கத்தை பற்றி சொல்ல போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் பயணங்களில் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக அமையலாம். எப்பவுமே நான் எழுதிடுவேன், நான் போகிற பயணங்களில் எழுதியோ வரைஞ்சியோ டாக்குமெண்ட் பண்ணிடுவேன். அது சில வரைஞ்ச ஓவியங்களை மட்டும் இப்போ நான் காமிக்கிறேன். இது ஒரு 9 நாள் பயணமாக புதுவையிலேருந்து திருநெல்வேலி போயிருந்தேன். திருநெல்வேலி முடிச்சுட்டு வர்றப்ப சில ஓவியங்களை கொண்டுட்டு வந்தேன், அதை காமிக்க போகிறேன். இதை நான் புதுவையிலேருந்து திண்டிவனம் போகிறப்ப நல்லாவூர்னு சொல்லி அந்த கிராமத்தில் நானே அந்த ஓவியம் வரைகிற மாதிரி ஒரு கீற்று கொட்டகையில் வரைகிற மாதிரி ஒரு காட்சி இது. அந்த அந்த இதான் இது, அந்த இல்லுஸ்ட்ரேஷன் தான் இது. இது சேலம் ஜம்புது மலைக்கு ஒரு ஸ்டோரி ஒர்க் ஷாப் இல்லுஸ்ட்ரேஷனுக்காக கலைச்செல்வன் ஆசிரியர் கூட போயிருந்தேன். அங்கே வரையப்பட்ட ஓவியம் இது. லேண்ட்ஸ்கேப்லேருந்து மவுண்ட் ஹில்ல பார்க்குற மாதிரி ஒரு வியூ இது. அங்கே வரையப்பட்ட ஓவியம் தான் இது. ஒரு அவபன் இல்லுஸ்ட்ரேஷன், இது ஒரு அவபன் இல்லுஸ்ட்ரேஷன். இது அங்கே அந்த கிராமத்திலே இருக்கிற ஒரு வீட்டை வரைகிற மாதிரி ஒரு காட்சி இது. இது மதுரை போயிருந்தப்ப மதுரையில் வரையப்பட்ட ஒரு ஓவியம். ஒரு நாய் வந்து ஒரு மாட்டை ஒருத்தர் குளிப்பாட்டுறது, அந்த காட்சியை பார்க்குற மாதிரி ஒரு நிகழ்வு இது. இது கண்டிப்பாக அப்போ ட்ரிப்பு இது பண்ணிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லி குக்கு காட்டுப்பள்ளி போயிருந்தேன். அங்கே வரையப்பட்ட ஒரு அவபன் இல்லுஸ்ட்ரேஷன் இது. குக்கு காட்டுப்பள்ளியோட அந்த வியூ அது. அப்புறம் இது அது முடிச்சுட்டு செஞ்சி போயிருந்தேன், பொம்பத்தி ஏரி. அங்கே அந்த நான் போயிருந்த டைமில் நவம்பர்லலாம் பறவைகள் வந்து அமர்ற மாதிரி ஒரு காட்சி. காலையில் ஒரு 5 மணிக்கே போயிட்டு வரையப்பட்ட ஓவியம் இது. அப்படியே கேப்சர் பண்ணேன், என்னுடைய இல்லஸ்ட்ரேஷன் இதில் கேப்சர் பண்ண சில விஷயங்கள் இது. இது அங்கே செஞ்சியில் இருக்கிற கோட்டையில் இருக்கிற ஒரு கோயிலோட வியூ இது. அரு வயல்வெளியில் வந்து உட்காந்துக்கணும் வரையப்பட்ட ஓவியம் இது. அருமையான கோயில், கண்டிப்பாக இங்கே போய் உட்காந்து வரைய பாருங்கள், அருமையான காட்சியாக இருக்கும். அப்புறம் இந்த பயணம் முடிச்சுட்டு ஆரோவில் வந்தப்போ ஆரோவில்ல வரையப்பட்ட ஓவியம் தான் இது. அற்புதமான வியூ இது, கண்டிப்பாக இது கூட ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவால் தான் தொடர்ந்து வரைஞ்சிட்ருக்கேன். லாக்டவுன் போய் ஆஃபீஸில் வீட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ ஏதோ வரைஞ்சி டெய்லி வரைஞ்சி போஸ்ட் பண்ணிருந்தேன். நீங்கள் கொடுக்குற ஒரு ஒவ்வொரு அன்பான வார்த்தைகளை தான் திரும்பி திரும்பி நான் வரைய முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இன்னும் நிறைய வரைஞ்சி போஸ்ட் பண்ண இது பண்ண ட்ரை பண்ணுவேன். ரொம்ப நன்றி.